ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சூப்பரான விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை வித்தியாசமான ஸ்டைலில் மாங்காய்லாம் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்களை பாருங்கள். ஸோ தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான முக்கியமான நாலு பொருளை இங்கே நான் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது விரால் மீன், அதை நல்லா நீங்கள் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவாக விரால் மீன் குழம்புல அதோட தலையும் வாலும் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பீசஸை விட. ஸோ அதுக்காக தான் இதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 750 கிராம் இருக்கும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து புளி கரைசல், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா ஊற வச்சு திக்கான புளி கரைசலாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்முடைய மூணாவது பொருள் கருவடகம். இது வேறு எதுவும் இல்லைங்க, வெங்காயம், பூண்டு, வெந்தயம், கடுகு, சோம்பு இதெல்லாம் ஒன்றா மிக்சராக ரெடி பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணில் போட்டு ரொம்ப நாள் வெயிலில் காய வச்சு ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற ஒரு பொருள். இன்கேஸ் இந்த பொருள் உங்கள் வீட்டில் செய்யலைங்கிற பட்சத்தில் கடைகளில் போய் கேட்டிங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். இந்த கருவடகத்தோடு நான் கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுக்கிறேன். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமானது மாங்காய். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சப்புனும் இருக்கக்கூடாது. ஸோ இது நாளும் ரொம்ப முக்கியமான பொருள். இதெல்லாம் இப்போ நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போது முதல்ல மீன் குழம்பை நம்ம தாளிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெய் ஓரளவு நல்லா சூடாகி வரட்டும். அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு நம்மளோட கருவடகம் அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னா கடுகு, வெந்தயம், பூண்டு, சோம்பு, வெங்காயம் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து தாளிக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை போட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை கடையில் வாங்கியாவது கருவடகம் சேர்த்து குழம்பு வைங்க. ஸோ இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே சின்ன வெங்காயம் ஒரு தனி டேஸ்ட்டு தான். ஸோ நம்ம மீன் குழம்புக்கு இந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி நான் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நான் நறுக்கின 2 பெரிய தக்காளியும் சேர்த்துக்கிறேன் அடுத்து. ஸோ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து திருப்பி வதக்கிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் தாளித்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சில்வர் கடாயில் குழம்பு வைக்க போகிறேன். சில்வர் கடாயில் போட்டு இதெல்லாம் வதக்குனீங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் குழம்போட தன்மையை கெட்டு போயிடும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு தனியாக வதக்கி எடுத்துகிட்டு இதெல்லாம் அப்படியே போட்டு டைரெக்டாக கொதிக்க விட போகிறேன் குழம்புல. ஸோ அலுமினிய கடாயை நீங்கள் எப்போதுமே மீன் குழம்பு, புளிக்குழம்பு அந்த ஒரு காரத்தன்மை உள்ள பொருளை அதில் வச்சு செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா அதை ரியாக்ட் ஆகி உடம்புக்கும் நல்லதில்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதெல்லாம் நான் வதங்கிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது நான் சொன்ன மாதிரி சில்வர் கடாயை எடுத்து வச்சுருக்கேன், அதில் நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். குழம்பை தண்ணியாகவே வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இப்போ இதில் நான் வதக்கின பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் மண் சட்டியோ இல்லை இரும்பு பாத்திரமோ யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக வதக்கி அப்படியே செஞ்சுக்கலாம். நான் இதில் வதக்குனா அடி பிடிச்சிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போது இதில் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். நான் சேர்க்குற மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா ஆந்திரா மிளகாத்தூள். அது நான்வெஜ்ஜுக்கு நான் சேர்ப்பேன், காரம் நல்லாயிருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா கலர் இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். என்னோட மிளகாத்தூளும் மல்லித்தூளும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் இந்த மிளகாத்தூள் ரொம்ப காரம் ஆனால் நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜுக்கு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த மிளகாத்தூள் இதனுடைய வாசம் இதெல்லாம் போகணுங்கிறதுக்காக இதை நான் கொஞ்ச நேரம் கொதிக்க விட போகிறேன்.
ஸோ இப்போ நான் இதை ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விட போகிறேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள் நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மாங்காய் போட போகிறோம். மாங்காய் எப்போதும் குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா போடுங்க, ஏன்னா மாங்காய் வேகிறதுக்கு 3-4 நிமிஷம் ஆகும், மீன் வேகிறதுக்கு 2-3 நிமிஷம் தான் ஆகும். ரெண்டையும் ஒரே டயத்துலையும் போடாதீங்க. மாங்காயை முதல்ல போட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா மாங்காய் ஃபுல்லாக கரைஞ்சி குழம்பு ஓவர் புளிப்பாயிரும். அதனால தான் குழம்பு ஃபஸ்ட்டு ஓரளவு கொதிச்சு வர ஸ்டேஜில் மாங்காயை போடுங்க. இந்த மாங்காய் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேகட்டும். இப்போ மாங்காய் ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஸோ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை சேர்க்கலாம். நீங்கள் மீன் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், மீன் குழம்பு ரெடி ஆயிரும். ஏன்னா மீன்லாம் குயிக்காக வெந்துடும், அதோட ஃப்ளஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நான் மீனெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதில். ஸோ லேசாக கிளறி விடுங்க, ரொம்ப போட்டு அழுத்தி கிளறி மீனை வந்து உடச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள் குழம்பு தண்ணி ஆகிட்டே இருக்கு பாருங்கள். இது மீனில் உள்ள தண்ணி சத்தம்லாம் குழம்புல இறங்க ஆரம்பிக்குது, அதனால தான் இப்படி தெரியுது. பொதுவாக திக் ஆகணுங்கிறதுக்காக தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்வாங்க, பட் அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், மீன் குழம்பு டேஸ்ட்டே தனியாக இருக்கும். இந்த மீன் குழம்பு அதுவும் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மீன் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு வேக விட்டுருவோம் மூடி போட்டு. உங்களுக்கு அப்படி தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக அரைங்க, ரொம்ப சேர்த்துறாதீங்க. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மீன் குழம்பு இப்படியே தான் வச்சு செய்யணும்னு உங்களுக்கு தோணும். பெரிய வேலை இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கு. பாருங்கள் மீனெல்லாம் வெந்து சூப்பராக கொதிச்சு நம்ம குழம்பு செமையாக வந்திருக்கு. பாருங்கள் மீனோட தலைப்பீஸ் நல்லா வெந்திருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. அவ்வளோதாங்க, நம்ம மீன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.